ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்து இருக்கு. மிளகாய்க்கு ஒரு கருத்து, தேங்காய்க்கு ஒரு கருத்து, முட்டைக்கு ஒரு கருத்து, சில பொருள் ஒவ்வொரு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விராட்டியில் வச்சு செய்வாங்க. அப்போ நம்ம ஒரே பாதையில் போனால் ஒரு இடம் பண்ண முடியாது. நாலு பக்கம் சுற்றி வளர்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம தீர்வு காணலாம். அதனால் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து தெய்வத்துக்கு பிரசாதமாக கொடுத்து அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். சில பேருக்கு உடம்பெல்லாம் எரியும், கை கால் எரியும், அதெல்லாம் வரக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கணும். காளி ஓம் நமோ பகவதி, காளி ஓம் நமோ பகவதி பஞ்சாசுரத்தி, காளி ஓம் நமோ பகவதி பிரம்மஞ்ச சக்தி, காளி ஓம் நமோ பகவதே ஐயும் கிளியும் ஆங்காரகாளி நீங்காரகாளி அஷ்டவித்தைக்கும் மூலப்பொருளாக விளங்கும் முப்பெரு தேவி காளி, ஓடிவா ஓடிவா நாங்குடுக்கும் அஷ்டம ஜம்ம நள்ளிரவு காலத்தில் அமாவாசை நள்ளிரவு மூன்றாவது அஷ்ட ஜம்ம காலத்தில் நாங்குடுக்கும் கருமிளகு பிரசாதங்களை ஏந்திக்கிட்டு எங்களுக்கு தொழில் சுத்தியமும் குடும்ப உத்தியோகமும் பூமி விளைச்சல்வாகவும் வண்டி வாகன உத்தியோகமும் சௌபாகியமா நிலையா இருக்க ஓம் காளி ஓம் டாரி ஓம் நமச்சிவாய ஸ்வாஹா. நல்லா நினைச்சா கிளியில போடுங்க.